If you are new to this channel, don't forget to click the subscribe button and the bell button to get the instant notification from my channel. இந்த வீடியோவை வழங்குபவர் ஸ்பார்டன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் பம்பர் டு பம்பர். வணக்கம் நண்பர்களே, என்னிடம் சுரேஷ்குமார் குமார் என்பவர் பின்பக்க சதை குறைக்க ஒரு டிப்ஸ் சொல்லுங்க என்று கேட்டிருந்தார். அவருக்காக இந்த காணொளி. பின்பக்க சதையை குறைப்பது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய பின்பகுதி மிகவும் பெரிதாக உள்ளது என்று கவலைப்படுகின்றீர்களா? நீங்கள் விரும்பிய உடையை போட்டால் அது உங்களுக்கு பொருந்துவதில்லையா? பிடித்ததை சாப்பிட்டால் உடல் எடை ஏறிவிடும் என்ற பயத்தில் உண்ணும் உணவை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்களா? இதற்கு ஏன் இவ்வளவு கவலை? இந்த பகுதியை குறைப்பதற்காகவே பல வழிகள் உள்ளன. அதை தினந்தோறும் செய்யும் போது நிச்சயம் குறையும். கீழ் இடுப்பை குறைக்கும் உடற்பயிற்சிகளை நாம் தினமும் செய்ய வேண்டியது அவசியம். இதை செய்வதால் தசைகள் வலுவடைந்து நம்மை நல்ல வடிவத்திற்கும் கொண்டு வருகின்றன. அதிகமாக உள்ள தசைகளையும் கொழுப்புகளை குறைக்கவும் கரைக்கவும் இந்த செயல் வல்லதாய் உள்ளது. ஸ்டெப் ஆப்ஸ். படியில் ஏறி இறங்குவதுதான் இந்த வகை பயிற்சியாகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சற்றே உயரமாக இருக்கும் ஒரு தளத்தை கண்டுபிடிப்பதுதான். படியை நாம் முதலில் தேர்ந்தெடுத்து மற்றும் ஏறி ஏறி இறங்கும் போது அங்கு உள்ள தசைகள் குறிய தூங்குகின்றது. இதை ஒருமுறை செய்து மேஜிக்கை பாருங்கள். ஸ்குவாட்ஸ். பின்பகுதியை குறைப்பதில் ஸ்டெப் அப்பிற்கு அடுத்து வரும் மிகச்சிறந்த பயிற்சி செயல்பாடு ஸ்குவாட் செய்யும் வேலையாகும். இதனால் உடம்பில் உள்ள ஒவ்வொரு தசையின் பகுதியையும் வேலை செய்ய வைக்கிறோம். இது ஒரு சிறந்த அழகை உங்களுக்கு கொண்டு வரும். இப்படிப்பட்ட அழகை தினசரி 2 அல்லது 3 முறையாவது பயிற்சி செய்துதான் பெற முடியும். ஓடுதல். மிக கடினமாக உடற்பயிற்சிகளை செய்ய விரும்பாதவர்கள் ஓடும் பயிற்சியை செய்ய முயற்சிக்கலாம். ஓடுவது கீழ் இடுப்பிற்கு ஒரு நல்ல பயிற்சியாகும். அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த வகையில் உடலை டோனிங் செய்யவும் முடிகின்றது. மற்ற பயிற்சிகளை காட்டிலும் ஓடும்போது நிறைய கலோரிகள் குறைக்கப்படுகின்றன. இது கீழ் இடுப்பை மட்டும் இல்லாமல் தொடைகளையும் குறைக்க உதவுகிறது. ஸ்டேடியம் அல்லது பார்க் ஆகிய இடங்களுக்கு சென்று ஓடும் பயிற்சியை செய்து வரலாம். அல்லது வீட்டில் த்ரெட்மில் வாங்கியும் பயன்படுத்தலாம். அரை மணி நேர பயிற்சி பின்னால் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும். லங்கஸ் அல்லது லான்சஸ். இந்த பயிற்சியும் மிகச்சிறந்த பயிற்சி முறையாகும். இதை கால்களை விரித்து நடப்பதை போல் வைத்து எவ்வளவு விரித்து வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரித்த பின்னர் உட்காருவதைப் போல் ஒரு நிலைக்கு வர வேண்டும். இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு காலுக்கும் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை செய்யும் போது பின்பகுதி குறைய நீங்கள் எடுக்கும் முயற்சி பலன் தருவதை நீங்களே உணர்வீர்கள். இதை திரும்ப திரும்ப பல செட்டுகளாக செய்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும். எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் உடனடியாக பெரும் மாற்றங்களை பார்க்க முடியாது. சிறிது காலமாவது பொறுமையுடன் இடைவிடாத முயற்சி செய்துதான் நாம் நினைக்கும் அழகை நமக்கு கொண்டு வர முடியும். பட் ஸ்குவீசஸ். இதுவும் ஒரு சிறந்த பயிற்சிதான். பந்தை எடுத்து தினமும் அதில் பயிற்சி செய்வது அங்குள்ள கலோரிகளை குறைக்க உதவும். இது உடம்பின் கீழ்ப்பகுதியை பயிற்சி செய்ய வைத்து குறைக்கும். தினமும் சிறிது நேரம் இப்பயிற்சியை மேற்கொண்டு வந்தால் மிகுந்த பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் சில நாட்களில் நீங்கள் நினைத்த அழகையும் பெற முடியும். இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி.